Hi, once again, happy Deepavali. Vanakkam and welcome to Thatha Talks. Bigg Boss Season 6. சத்தமாக இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இது பண்ணிகிட்ருக்குறேன். தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டுருக்குது. இப்போ தான் பார்த்து முடித்த உடனே இதை பற்றி பேசலான்ட்டு முதல்ல நைட்டு காட்டுறாங்க. அது நான் நேற்று நைட்டு 24/7 பார்த்தேன். மகேஸ்வரி வந்து பயங்கர அப்செட்டாக அழுதுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏடிக்கே வந்து மகேஸ்வரிக்கு கிட்டக்க வந்து அசீம் பற்றி சொல்கிறாரு. ராம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேருமே பேசுங்க, அசீம் அண்ட் மகேஸ்வரி ரெண்டு பேரும் பேசுங்கன்ட்டு மகேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க. மகேஸ்வரிக்கு என்னென்னா, அவர் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும்போது என்ன வந்து கடைசியாக சேவ் பண்ணாங்க, அவரை வந்து சீக்கிரமே சேவ் பண்ணிட்டாங்க, பொதுமக்கள் வந்து பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, அது வந்து எப்படி அது தப்பு பண்ணுறவங்கள பொது மன்னிப்பு கொடுத்துட்டு நான் ஒன்றுமே பண்ணலை அண்டர்லைன் பண்ணால் அதுக்காக தான் நாமினேட் ஆனாங்களோ, அதுக்காக தான் ஓட்டு கம்மியாக வச்சோ, எனக்கு அப்படி தோணுது, தெரியல. பட் நான் ஏன் கடைசியாக சேவானேன் அப்படின்னு, நீ கடைசியாக சேவானீங்கன்னா அப்போ சாந்திக்கு பதில் ஒன்று அனுப்பணும்னு சொல்கிறீங்களா, புரியல. ஆனால் ரொம்ப அழகாங்க, எல்லோரும் வந்து அந்த டேபிளில் நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போது அசீமுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னா, அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு வார்னிங் வேணும். பொதுமக்கள் பொது மன்னிப்புலாம் கொடுக்கல, ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அவரோட கேரக்டரை மாற்றிக்காமல் அவர் இன்னும் நிறைய நாள் இருந்தார்னா இந்த குத்துயிர் கொலையராக விட்டுறக்கூடாது, ஒரேடியாக அடித்து அனுப்பணுன்றது பிக் பாஸோட பெரிய ரூல். அது ஒரு ஆள் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை இருக்க வச்சு ஃபுல் பேர் டேமேஜ் பண்ணி தான் வெளில அனுப்புகிற வழக்கம். அப்படின்னு யாராவது எடுத்து மகேஸ்வரிக்கு சொல்லிட்டு இருந்தா அசிமை பற்றி, அது உண்மையோ பொய்யோ சொன்னால் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, யாரும் சொல்லலை. அசீம் பார்த்தீங்கன்னா உக்காந்து பேசிகிட்ருக்காரு. எவ்வளோ அழகாக வந்து அவர் கமல் சாருக்கே ஸ்கிரிப்ட் எழுதுகிறார் தெரியுமா. அவர் சொல்கிறாரு, 5வது வாரம் 6வது வாரம் பாருங்கள், கமல் சார் வந்து சொல்வார் ஸ்கிரிப்ட்னு. நிஜமாக நினச்சிடாதீங்க, இவர்னு சொல்கிறாரு, பிக் பாஸ்லாம் ஸ்கிரிப்ட் இல்லை, பட் இருந்தாலும் இவர் சொல்கிறார் 5வது வாரம் 6வது வாரம் கமல் சார் வந்து சொல்வாராம். அதாவது இங்கே நீங்கள் மௌனமாக இருந்தால் பத்தாது, பேசணும், உங்களோட தடயம் வரணும் அப்படின்னு சொல்வார். அப்போ தான் எங்களுக்கெல்லாம் தெரியும், நான் பேசுகிறேன்றாங்க. தம்பி பேசணும், தம்பி பேசிட்டே இருக்கக்கூடாது தம்பி, அது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, 6வது வாரம் வந்து பொது நாமினேஷன், எல்லாரையும் நாமினேட் பண்ணுவாங்க. அட்டேட்டேட்டடா, கமல் சாருக்கு தான் ஒரு இடத்துல வந்து அவர் மக்கள் பிரதிநிதின்னு கூட சொல்லியிருப்பார், யார், அசீம். ஸோ என்ன நினைக்கிறேன், கமல் சார் பதவிக்கு வேட்டு வைக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது வாரம் பொது மணி போருன்றது பிக் பாஸுக்கே வெட்டு வைக்கிறாரு. அதாவது பிக் பாஸ் எப்படி நடத்தணும்னு, பிக் பாஸ் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு ஆசிமை பிக் பாஸாக உட்காத்துவீங்க, நல்ல வாய்ஸ் இருக்குது அவருக்கு, நல்லாவும் கற்றுவார், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கமல் சார் பதிலாக இவர் ஆங்கர் பண்ண சொன்னால் அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா கமல் சார் ரொம்ப பண்பாக அன்பாக ஒரு குடும்ப தலைவர் எப்படி வந்து அரவணைச்சிட்டு போனோமோ, ஆத்திரப்படாமல் கோவப்படாமல் நிதானம் தவறாமல் சொல்கிறாரு. அது சிலர் வாழவழ குழ குழன்னலாம், பட் அவரோட இதுக்கு அப்படி தான் சொல்வார் அவர். அப்படி சொல்கிறலாம், ஆனால் இவர் போட்டால் நல்லா இருக்குமே, ட்ரை பண்ணி பார்ப்பேமே, என்ன பிக் பாஸ் ப்ளீஸ். மைனா கிட்ட மகேஸ்வரி திருப்பி அழுகுறாங்க. இந்த வாரம் மகேஸ்வரி அழும் வாரம், தீபாவளி அதுமா ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க. தெரியல, பூமாதேவி கூட தீபாவளி அன்றைக்கி அழுதாங்கன்ட்டு சொல்லுவாங்க, ஏன்னா நரகாசுரன் வந்து அவங்க மகன் அப்படின்னு ஒரு அந்த புராணத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால் மகேஸ்வரி அழகிறாங்களா, இல்லை கமல் சார் சொன்னார் மக்கள் பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னார், அதனால் நான் அழறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல, அசீம் பண்ணபோது நீங்கள் எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் யூ குவைட்டாக தானே இருந்தீங்க, நீங்களாம் வந்து பேசாமல் தானே இருந்தீங்க, அவரை 4 மணி நேரம் கத்த விட்டிங்களே, அவர் முதலேயே டீ போட்ட உடனே கட் பண்ணியிருந்தால் பிரச்சனை வந்திருக்காதே. ஆனால் இப்போ உட்காந்து அழுகிறீங்க, கமல் சார் சொல்லிட்டாரு, கமல் சார் சொல்லிட்டாருன்னு. அதான் சொன்னார், முடிஞ்சுது, மன்னிச்சிட்டாரு. இவரும் வந்து நம்ம அசீமும் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இது பாருங்கள், நான் பெர்ஃபார்மன்ஸ்னால் நான் கேமில் சொன்னேன், அவர் நடிக்கிறாரு நான் சொன்னேன்னா சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். ஒரு கேப்டன்னா நல்ல நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சு அழகாக இருக்கணும். அதே மாதிரி யாராவது ரொம்ப ராங் கட்டினாங்கன்னு போய் அவங்க மூஞ்சில் கோலம் போடணும்,
அதுக்காக இந்த அசல் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்றதுக்காக கோலம் ரங்கோலி காம்படிஷன் வச்சு ஏடிகே மகேஸ்வரி அண்ட் குயின்சி வந்து கலந்துக்கிறாங்க. மகேஸ்வரி ஆக்சுவலாக வந்து இந்த ரங்கோலி தண்ணியில் போடுவாங்க, அது பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க, ஏன்னா நிறைய அழுதுருக்காங்கல்ல, அதை வச்சு சொன்னேன். பட் எனிவே குயின்சி வந்து ஜெயிச்சிட்டாங்க அண்ட் அவங்க கேப்டன் ஆயிட்டாங்க. அவங்க கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அசீம் வந்து ஏதோ தகராறு பண்ணியிருப்பார் போல இருக்குது, அந்த அந்த இது நாமினேஷன் டாஸ்க் இருக்குல்ல அதில் வந்து எழுந்தெழுந்து போயிட்டு இருந்தாங்க போல இருக்குது, ராம் எழுந்து போயிருக்காரு இதெல்லாம். அப்போது இவர் போன போது என்ன நீங்கள் அவங்கள மட்டும் விடுறீங்கன்னு ஏதோ பேசியிருப்பாங்க. இதெல்லாம் 24/7 வரும், இங்கே வந்து தலையும் புரியாது வாழும் புரியாது, ஏன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சூப்பராக தைரியமாக வந்து அசீம் கிட்டக்க நீ டீன் கூப்பிட்டாலும் பரவாயில்லன்னு மனசில் நினச்சிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து நீங்கள் 5 நாளைக்கு நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், நான் கேப்டன் சொன்னது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன் குயின்சி, ஆல் தி பெஸ்ட். மகேஸ்வரியாக அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சி மைனா அழுதாங்களா? இல்லை, மைனா வந்து ரியலாகவே அவங்க குழந்தையை மிஸ் பண்ணுறாங்க, அந்த துணியை எடுத்து வச்சுட்டு அழுதாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருந்தாலும் அந்த ஃபீலிங் வரும். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நியூ மைனா. பட் மகேஸ்வரி வந்து அசீமுக்காக அவர் காப்பாற்றப்பட்டதுக்காக அழுறது தெரியல, ஏன்னா இன்னும் அப்புறம் அழுதுகிட்டே இருக்காங்க, சொல்கிறேன் வரேன். நிவா வந்து நேற்று சொன்னாங்க நம்ம பேசுகிறதுலாம் நிறைய பேசிட்டேன் அப்படின்ட்டு, ஆயிஷா பற்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயிஷா இன்றைக்கி வந்து நிவாகிட்ட போய் வந்து நான் அப்படிலாம் நீ சொன்னது எதுவும் யார்ட்டையும் சொல்லலை அப்படின்ன போது நிவா ரொம்ப அழகாக சொன்னாங்க, நீயும் தனாவும் ரெண்டு பேரும் பெண்கள், நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறது யாரும் தப்பாக சொல்கிறது இல்லை, ஆனால் நான் ஒரு பெண், அசல் ஒரு பையன், ரெண்டு பேருமா போய் பேசுறத வந்து தப்பாக பார்க்குறாங்கன்னு. உலகமே அப்படி தான் பொது வாழ்க்கையிலையும் சொசைட்டிலையும் அப்படி தான் நிவா. பட் அவங்க ரொம்ப நிதானமாக பேசுறது நல்லா இருக்குது சில சமயங்களில். ஆனால் அசல் எல்லாருக்கும் யாராவது ஃப்ரெண்டு வேணும் இல்லையா? நிவா அசல் கூட ஃப்ரெண்டாக இருக்குது தப்புன்ட்டு நிறைய கமெண்ட்ஸில் போட்டீங்க. அவங்க எதுவும் ட்ரை பண்ணுறாங்க, தப்பு இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தரணும். தீபாவளி ஸ்பெஷல் நாமினேஷன் நேர பிக்பாஸு, கண்ணால் அடு தின்ன ஆசையா அப்படின்னு பேர் வச்சுருக்கணும், ஆனால் போன அல்டிமேட்டில் வந்து அது வச்சுட்டாங்க ஏதோ ஒரு டாஸ்க்கு, நாங்கள் அந்த சாமான்லாம் வாங்கி சாப்பிட்ற அந்த டாஸ்க்கு. எதுக்கு லட்டு வச்சாங்க? ஆம்பளைங்களுக்கு வெள்ளை லட்டு, ஆம்பளையை நாமினேட் பண்ணால் வெள்ளை லட்டு, பொம்பளைங்களை நாமினேட் பண்ணால் ரெட்டு லட்டு, அதாவது ரெட் லட்டு ஒயிட் லட்டு, ஆம்பளை நாமினேஷன் லேடிஸ் நாமினேஷன் தெரிஞ்சிருன்ட்டு. ஆனால் ரா மாதிரி ஆளுங்க அந்த இது கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியில் வர வழிக்குள்ளே எல்லா லட்டையும் ஒன்றா முழுங்குறாங்க. பிக்பாஸ் விடுவாரா? 24/7 கூப்பிட்டு திருப்பி அவரை எடுத்துகிட்டு போக வச்சாங்க, வெளில தான் போய் சாப்பிட்ணுன்ட்டு. இது எதுக்கு லட்டு கொடுத்தாருனா, பாதி பேர் வந்து அந்த கன்ஃபெஷன் ரூமில் நாமினேஷன்ன்ற பேரில் அல்வாக்கின்றாங்க. இந்த அல்வாக்கின்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை பண்ணுங்க, லட்டை தின்னுங்க அப்படின்ட்டு பிக்பாஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனிவே வழவழ குழ குழ யார் யாருக்கு ஃப்ரெண்டு யார் என்ன எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த லைட்டு மேலே கிளிக் ஆகுது, பரவாயில்ல. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அசீம் வந்து பேசிகிட்ருக்காரு, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், அதாவது மகாது மகேஸ்வரி, விஜே மகேஸ்வரி மகா மகான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஆமாம் மகா கிரையிங் இன்றைக்கி அவங்க. மகேஸ்வரி வந்து நினச்சிருக்காங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டனை தொட்டால் தான் அவங்க லைம் லைட்டில் வர முடியும், பாப்புலர் ஆக முடியும்னு என்னையே தொடுறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு தொடுறது வந்து அவங்க இல்லை, அசல் தான், ஆனால் அதை பற்றி இன்னும் பெரிய பிரச்சனை வரல. ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு இவர் யார் தன்னை சொல்கிறாரு? ரொம்ப ஸ்ட்ராங், அவர் ஹெட் ஸ்ட்ராங், அவர் பரவாயில்ல. ஏதோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நடிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறுறாரு. இதுக்காக அசலோட ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை கீழே வந்து திட்டுவாங்க, தம்பி என்ன காட்டுறாங்களோ அதான் சொல்ல முடியும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை பார்த்து தான் நான் சொல்ல முடியும், தப்பாக நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், போய் நாமினேட் பண்ணுங்கள். ஒட்டு மொத்தமாக நாமினேட் பண்ணிட்டாங்க, அசீம் மகேஸ்வரி ஆயிஷா அசல் ரச்சிதா ஜனனி ஏடிகே எல்லாரும். இதில் ராம் தப்பிச்சிட்டாரு, அவருக்கே சந்தேகம், நான் எப்படி தப்பிச்சேன்னு. ராம் நாமினேஷனில் வருதுக்கு நீங்கள் முதல்ல தென்படணும், நீங்கள் தான் வந்து அப்படி ஒரு மாதிரி அந்த குரூப் விஷயத்துலேயே நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறீங்க ராம், பட் அப்பப்போ பேக்கில் இருக்கீங்க, இனிமேல் நான் வந்து பேச போகிறேன்னு வர பாத்ரூமில் சொன்னீங்க, நீங்கள் நிறைய பேசணும், நீங்கள் நிறைய வரணும், உங்களுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ராம் பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்காருன்ட்டு. நல்ல பையனாக இருக்கிறதோட நல்ல விளையாட்டுக்காரராக நீங்கள் வர வேண்டும்,
கமல் கூட சொன்னார், கிரிக்கெட்டில் தான் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியல, இப்போ வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்காக எப்போவுமே அவரை வெளியில் போட்டுறாங்க, பனானா பெட்டில் இல்லை ஜெயிலில். ஸோ ஐ ஹோப் யூ அப் யுவர் கேம் ராம். எனவே திருப்பியும் மகேஸ்வரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஷெரீனாவும் மணியும் அவங்களுக்கு கன்சோல் பண்ணுறாங்க. நான் இருக்க போகிறதில்ல, நான் போகிறேன், என்னை வந்து இவ வந்து அழுதுகிட்டே இருக்கா அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு. சரி, அது போன வாரத்துக்கு முதல் நாள் நைட் நீங்கள் அழுதுக்காக உங்களை இன்னைக்கு நாமினேட் பண்ணாங்க, இன்னைக்கு நீங்கள் அழுது அடுத்த வாரத்துக்கு நாமினேஷனா? இல்லை அடுத்த வாரம் இருக்க மாட்டோன்னு பயப்படுறீங்களா? ஏன்னா இந்த வாரம் டாப் டவுனில் வந்தீங்க. இந்த மாதிரி இருந்தால் அழுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் என்ன அழுகைக்காக என்னை அழுத என்னை அதுக்காக தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க, நல்லது. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக விளையாட போகிறேன்னு சொல்லி விளையாடணும். இந்த மாதிரி நிறைய சீசனில் பாட்டமில் இருந்தவங்க ரொம்ப வந்து கடின மெனக்கெட்டு அந்த வாரத்தில் நல்லா விளையாடி டாப்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து தங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுக்க முடியாது. ஆமாங்க, பிக்பாஸ்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியே தங்க தாம்பாளத்தில் தான் வருது, ஆனால் அதையே தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க நிறைய பேர். நான் சொல்கிறது ஜிபி முத்து தான், எனக்கு எந்த பயமும் இல்லை சொல்ல. ஏன்னா அவர் வந்து போன காரணங்கள் என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். பாசம்ன்ற சொல்கிறாங்க, எஸ் அது கட்டாயம் இருக்கும், யாராக இருந்தாலும் பிள்ளைங்களையும் ஃபேமிலியும் பார்க்கணுன் இருக்கும். அதுக்கு மேலே வேறு ஏதாவது பாசம் இருந்திருக்கலாம் அவருக்கு, தவறில்லை, அது அவரோட சொந்த விஷயம். பட் இதுக்கு பிக்பாஸோடு அது முக்கியம்னு போயிருக்காரு. நிறைய பேர் ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க அவர் அது பண்ணியிருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு சான்ஸ் வந்திருக்கும்ன்ட்டு. பரவாயில்ல மகேஸ்வரி, நீங்கள் அழுகி நிறுத்துங்க. அழுமூஞ்சின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தால் அழுமூஞ்சின்னு சொல்லுவாங்க, வேண்டாம். குயின்சி கேப்டன்ஷிப்பில் டீமெல்லாம் பிரித்ததுனால பிரச்சனை ஆகி அதில் மண்டைக்காய்ச்சல் வந்து அதில் வந்து டென்ஷன் ஆகி ஐஷா வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் ஓடுறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி கொண்டு போகிறாங்க. இந்த கிளிஃப் ஹேங்கர் வாங்க, இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு பார்ட் டூ பாருங்கள். இப்போ தானே ஃபேமஸ்ஸு பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு, பாதி படமாக தான் பார்த்தா ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி சப்புன்னு நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அப்போ தானே 24/7 போய் பார்க்க முடியும். அப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த விஜய் டக்கரில் போய் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஹாட் ஸ்டாரில் போய் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்களுக்காக நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த தரம் பிக் பாஸ் ஷோவை. அதே மாதிரி உள்ளே போயிருக்கிற கண்டஸ்டன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை, போக போக தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. எனிவே மீண்டும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு நோன்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம், அதாவது இன்னைக்கு இது டெலிகாஸ்ட் ஆகிறப்போ நோன்பு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், டேக் கேர், சி யூ டுமாரோ. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தீபாவளி கிஃப்டாக தாத்தாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா? யாரெல்லாம் இது வரைக்கும் பண்ணலையோ, பண்ணாமல் பார்த்தீங்களோ எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.